ஏ மனசுக்குள்ள நீ புகுந்துகிட்ட, ஏ உசுருக்குள்ள நீ புகுந்துகிட்ட. வெளிநாட்டு டூர் போல கேர்ள்ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு நடிக்கலைன்றதுக்கான காரணமும் இதுதான், அஜித் அவர்களுடைய விசுவாசம். ஆனால் இது வரைக்கும் லவ் பண்ணலைன்றது என் நம்பிக்கை. அப்பா இது என்னப்பா இந்த பொட்டியை முடுங்கப்பா, சட்டலா காமெடி பண்றீங்க. உங்களை வந்து ஹிருத்திக் ரோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மனசில் எனக்கு வளருதே, அடி என்ன மீறியே நாக்கு வளருதே. சினிமா நியூஸ்ல இருக்குமே, வணக்கம். ஒரு காமெடி ஆக்டராக லைஃபை ஸ்டார்ட் பண்ணி ஒரு வெர்சடைல் ஆக்டர், நேஷனல் அவார்ட் வின்னர்னு அப்படியே அடுத்தடுத்த கட்டத்துக்கு சார் போயிட்டே இருக்காரு. ஸோ தம்பி ராமையா சார், வெல்கம் யூ சார். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? சூப்பர் சார். இப்போ வந்து ஒரு டிரெக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க, நீங்கள் வளர நுழைஞ்சிட்டீங்க. இப்போ வந்து பையன் கூட சேர்ந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு சார்? இது மற்றவர்கள் எடுக்க வச்ச முடிவு இல்லை, நாங்களே எடுத்த முடிவு. ஆமாம், இது எப்படி பார்த்தாலும் மகனுக்காக தான் நான் இயக்குனேன், மகனுக்காக தான் இயக்குனேன் அப்படின்ற ஒரு விஷயம். அதில் சின்ன ஒரு சுயநலம், நான் ஒரு ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும்னு ஆசைப்படுவோம். அது மற்றவர்கள் என்னைய ஒரு மைனா மூலமாக, கும்கி மூலமாக, வீரம் வேதாளம், தனி ஒருவன், கொம்பன், இரும்புகன், எப்படி சாட்டை அப்பா இப்படி கொடுத்துருந்தாலும் கூட, இன்னொரு ஒரு நம்ம குடும்பத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வெகுஜன மக்களுக்கு கனெக்ட் பண்ணணுமேனு ஒரு ஆசை இருக்கும்ல, அப்போ அந்த ஒரு விஷயத்துக்கான ஒரு கூட்டுக்கலவை தான் இந்த இயக்கம் அப்படின்ற முடிவெடுத்தது. ரெண்டாவது, அஞ்சாறு மாதமாக நான் நடிக்கலைன்றதுக்கான காரணமும் இது தான். நான் இந்த படமும் ஒத்துக்கலைன்றதுக்கான காரணம் வந்து, வேறு நான் வெளிநாட்டு டூர் போகல, என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு இல்லை கேர்ள்ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு. சட்டலாக காமெடி பண்ணுறீங்க. இது வந்து இயக்கணுன்றது அவசியமா அப்படின்னா, அது வந்து இப்போ நடிகனாக மட்டும் இருக்கிற பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நான் காசு வாங்கலாம், நம்ம பொன்னாடி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தலாம், நம்ம மூலமாக சில பேருக்கு வேலை கொடுக்க முடியுது, அதற்கான சூழல் நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற பொழுது அதை தட்டி கழிச்சிடக்கூடாது. நான் அடிப்படையில் ஒரு எழுத்தாளர், ரைட்டர், அதற்கப்புறம் ஒரு டெக்னீஷியன், அதற்கப்புறம் ஒரு நடிகன். ஆனாலும் கூட நடிகன் அப்படின்ற பொழுது தான் வெளியில் தெரியுது. அது அது கடவுளுக்கு நன்றி. இருந்தாலும் கூட இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக என் மகனுக்காக இயக்கின மணியார் குடும்பம், என் தங்கை தான் தயாரிப்பாளர், மலேசியாவில் இருக்காங்க, அவங்கள நம்மளை சேர்ந்து தான் இதை தயாரிச்சிருக்கோம். அப்புறம் தீப்தி கேட்கறதுக்கு முன்னால் இன்னொரு விஷயம் என்னென்னா, கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இசை, இயக்கம், இதை நான் ஏன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அடுத்தவர்கள் நான் எத்தனையோ இசையமைப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு வந்தது. என்னை சுற்றி இருக்கிற இயக்குநர்களுக்கும் மற்ற சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும் நான் இசைக்கா ரொம்ப ஆர்வம் உள்ளவன். கூடிய மட்டும் எனது ஒரு கருவியை கொடுத்துருந்தா உடனே என்னால் வாசிச்சிட முடியும். ஆனால் இசை என்பது நான் இயக்குற படத்தில் பயன்படுத்திக்கணும், அதனுடைய எதுவாக இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய ரிசல்ட் என்னை மட்டுமே பார்த்துச்சிடும். அது மாதிரியான விஷயத்தை நான் எனது பணத்தில், எனது தயாரிப்பில், எனது இயக்கத்தில் நான் இசைச்சுக்கிட்டேன். மைனா, கும்கி, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன், இப்படி மாஸ் ஹிட் சாங் கொடுத்தது. இப்போ தலை அஜித் அவர்களுடைய விசுவாசம், அந்த படத்தில் தம்பி இமான், இப்படி உரிய ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இசையமைப்பாளர், இந்த இசை நம்மளுக்கு இசை இருந்து ஒரு கேள்வி ஞானத்தின் அடிப்படையில் கற்றுக்கிட்டு, அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு, நான் முதன் முதல்ல என் படத்தில் இசையமைக்கிற பொழுது எனக்கு தம்பி இமான் பாடி கொடுத்துருக்கார் அந்த பாட்டு. ஏ மனசுக்குள்ள நீ புகுந்துகிட்ட, ஏ உசுருக்குள்ள நீ புகுந்துகிட்ட, உயிர கயிறாக நீ தான் தெரிச்சு புட்ட, அரையான் பொடி போல இடுப்புள்ளதா சுத்திக்கிட்ட, கண்ண நீ கலட்டி எரிஞ்சு காயந்தான் பண்ணி இப்புட்ட, என நீ கசக்கி புழிஞ்சு ஜூஸா கொட்டுச்சு புட்ட, இப்படி பண்ணி புட்டியே, இப்படி பண்ணி புட்டியே, இப்படி பண்ணி புட்டியே, மனசுக்குள்ள நீ புகுந்துகிட்ட, ஏன் உசுருக்குள்ள நீ புதஞ்சுக்கிட்ட, உயிர கயிறாக நீ தான் தெரிஞ்சு புட்ட, அரையான் கொடி போல இடுப்புள்ள தான் சுத்திக்கிட்ட, கண்ண நீ கலட்டி எறிஞ்சு காயம் தான் பண்ணி இப்பிட்ட, என்ன நீ கசக்கி புழிஞ்சு ஜூஸா கூட்டுச்சு புட்ட, இப்படி பண்ணி புட்டியே, இப்படி பண்ணி புட்டியே, இப்படி பண்ணி புட்டியே, ஏ ஏ இப்படி பண்ணி புட்டியே. சூப்பரா சவாரிங்க சார். எழுதுகிறது கூட, இதற்கு முன்பு எழுதின விஷயத்தில் கூட, தம்பி சிநேகன் போன்ற கவிஞர்களையெல்லாம் நான் வெளியில் கொண்டு போவதற்கு நான் தான் அடிப்படையில் காரணமாக இருந்தாலும் கூட, அப்போல்லாம் எனக்கு இல்லை, ஏன்னா அந்த இடத்த ஒருத்தர் கொடுக்கலாமே அப்படின்ற பொழுது. இப்போ என்னென்னா, எனது நான் எதற்காக வந்தேன், ஒரு கண்ணதாசன் ஐயா, ஒரு எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், டி எம் சவுந்தரராசன் அவர்கள், ஸோ இந்த நாலு பேர் மண்டையில் ஏற்றி நான் சின்ன வயசுலேருந்து ட்ராவல் ஆடவேன். இந்த படத்தை பொறுத்தளவு, இந்த படத்தில் எனது பாடல்களை, எனது வரிகளில், எனது இசையில் ஏதாவது நான் வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, இந்த கிரெடிட் ரெண்டையும் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும், கண்ணதாசன் ஐயா அவர்களுக்கு தான் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்.
ஸோ அது எப்படி சார் அந்த டைட்டில் வந்தது? ஃபர்ஸ்ட் வேற டைட்டில்னு வந்தால் இல்லை எடுத்தோடனே வந்து மணியார் குடும்பம் கரெக்டாக இருக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், இல்லை இல்லை இது உலகம் விளக்கி வருதுன்ற சும்மா இப்போ தான் முதல்லாம் இந்த பேட்டி கொடுக்குறோம். இதற்கு முன்பு ஒரு கொசுறு செய்தியாக அன்றப்படுத்தினா என்னென்ன படம் அப்படின்ற மாதிரி உதவி இயக்குநர்கள்ட்டையும் மற்றவர்கள்ட்டையும் இந்த படம் நிறைவு பெறுகிற வரை இந்த படத்திற்கு ஏதாவது ஒரு டைட்டில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கணும்ல, உலகம் விளக்கி வருது அப்படின்ற மாதிரி போட்டோம். பட் இந்த படம் முழுமை பெறுகிற பொழுது உலகம் விளக்கி வருதுன்ற பொழுது ஆடியன்ஸ் என்ன கனெக்ட் பண்ணிட்டு வருவாங்க அப்படின்னா, உலகம் விளக்கி வருது தம்பி ராமாயணம் ஒரு காமெடி கூத்து அடிச்சு கும்பாலம் போட்டுப்பார் அவர் ஜஸ்ட் ஒரு ஃபன் இருக்கும் போல இருக்கு உலகம் விளக்கி வருது அப்படின்ற மாதிரி. ஆனால் படமாக பார்க்குற பொழுது நம்ம சொன்னேன் ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு குடும்பத்துக்கு நாம் உயரணும்னா நம்ம தாண்டா சிந்திக்கணும், அடுத்தவரின் மீது படிபடக்கூடாது, நம்ம மெனக்கிடணும். நேற்று வரை நம்ம தோத்துருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டால் நாளிலேருந்து நம்ம வாழ்க்கை பிடிச்சிடலாம்டா. அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக அந்த தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இந்த மணியார் அப்படின்றது என்னென்னா நான் வைக்கலை, அந்த கதைக்குள்ளே வந்த ஒரு விஷயம். இந்த படத்தை வாங்கினவங்க இந்த படத்தை வெளியிட போகிறவங்க அண்ணன் இந்த டைட்டில் வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு தம்பி சொன்னான். உடனடியாக நான் வந்து அடுத்தவர்கள் நல்லது சொன்ன உடனே ஏற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லையா. ஸோ இந்த கதைக்குள்ளே இப்படி ஒரு ஊடுருவி லைவ் லவ் பண்ணி பார்த்துருக்குறாப்பிலேன்றதுக்காக இந்த மணியார் குடும்பம். நீங்கள் சைல்டுஹுட்லேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஐ மீன் நீங்களாக ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து, இப்போ அப்பா இசை மேலே அவ்வளோ ஆர்வமாக இருந்து அவராக எடுத்து கற்றுக்கிட்ட திருட்டுத்தனமாக இசையை கற்றுக்கிட்டேன்னாரு, அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் டான்ஸு. இந்த ஸ்கூல் காம்படிஷன் காலேஜ் காம்படிஷன் அந்த இதில் டான்ஸ் கற்றுக்கிட்டது, மைமிங் ஸ்கிட்டு. ஸோ அப்படியே அந்த அவங்களோட வில்லேஜ் வெர்ஷன் வந்து இங்கே சிட்டி வெர்ஷன் அப்படியே மாறினது. அவங்க கூத்துன்னு சொல்லுவாங்க, திருவிழாக்கு நானும் போயிருக்கிறேன், அங்கே இருக்கிறது தான் இங்கே பண்ணுறாங்க. மயம் டைலாக்ல கம்யூனிகேட் பண்ணாமல் அவங்களோட எக்ஸ்பிரஷனில் கம்யூனிகேட் பண்ணுவாங்க, அது இங்கே மயம் நம்ம சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். அது டான்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்களா வந்து ஹிருத்திக் ரோஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? ஸோ எப்படி அந்த கிரெடிட் கிடச்சிது, அந்த ஃபீல் எப்படி இருந்தது? ஃபீல் அதான் அப்போ தான் சொல்கிற மாதிரி பயம் வரும், நெக்ஸ்ட்டு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நம்ம ஒர்க் என்ன பொறுப்பு வருது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் மோல்ட் ஆகணும், இன்னும் அட்வான்ஸாக என்ன பண்ணோம், இன்னும் அட்வான்ஸாக என்ன பண்ணோன்னு ஒரு என்ன சொல்கிறது, இன்னும் வெஸ்டர்ன் கல்ச்சரும் ஈஸ்டர்ன் கல்ச்சரும் மிக்ஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் வரும்ல. ஸோ அதுக்காக இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டாக கொடுப்போம். சார் இப்போது ஒரு ப்ரொடியூசராக இருக்கீங்க, ஒரு டைரக்டராக இருக்கீங்க, அண்ட் ஆக்டராக இருந்திருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு மூணு பரிமாணம்னு சொல்லலாம்ல சினிமாவில். ஒரு சினிமாவில் பிஸ்னஸ் வைஸ்ன்னு பார்த்தா ப்ரொடியூசராக அது கம்ப்ளீட்டாக வேறு ஜானர், ஆர்டிஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு ஆர்ட் ஃபார்ம் லவ் பண்ணி, இது ரெண்டில் வந்து எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? நான் வந்து இயக்குகிற பொழுது ஒருத்தருக்கு இங்கேருந்து யூனிட்டு ஒரு சின்ன ஒரு மீட்டிங் போட்டேன், எப்பா பேட் வேர்டு ஒருத்தங்கூட யூஸ் பண்ணக்கூடாது செட்டில், யாராவது பயன்படுத்துனீங்கன்னா கோபப்பட்டீங்கன்னா அன்னைக்கு நைட்டே ஏற்றி விட்டுருப்பேன். ஒன்று அஞ்சு வயசு குழந்தை மாதிரி இருப்பேன், ஆனால் கட்டுப்பாடு ஒழுங்கு ரொம்ப அவசியம். நான் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு வரதோல ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன், நீங்கள் பாட்டு பிடிச்சி தண்ணிக்குள் தள்ளி ஓடிப்படாங்கடா, மறுபடியும் ஏறி வர்றதுக்கு கிழக்கு வர்றதுக்கு தெரியாது. இருபது இருபத்தஞ்சி வயசு ஆரிச்சேன், ஒரு பத்து வருஷம் சொல்லி ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்டா, அப்படியே ரிஸ்க் எடுக்கிற வயசாக நான் கிடையாது. அதனால் இவர்களுக்கெல்லாம் மைண்ட் செட் பண்ணி அண்ணன் தம்பி மாதிரி கடவுள் ஆசீர்வாதத்தில் இந்த படம் துவங்கிய நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தங்கூட இன்னும் என்னோட ட்ராவல் பண்ணணும், கட்டி பிடிச்சி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லவ் பண்ணி ரசிச்சுட்டு அந்த கடைசி நாள் ஷூட்டிங் முடிக்கிற பொழுது அழுது ஃபீல் ஆகிட்டு இந்த செட்டுக்கு இன்னொரு முறை வர வேண்டாமா வரணும் போல தோணுதுனே அப்படின்ட்டு. ஸோ அந்த உணர்வை தான் பெற்றுட்டு எல்லோரும் போனாங்க. இது ஒளிவு மறைவான விஷயங்கள் கிடையாதுல சினிமா என்பது. சினிமா வந்து கொஞ்ச ஆட்களால் ஒரு உருவாக்குற விஷயம், ஆனால் அது மாஸ் மீடியா. அதனால் கடவுள் ஆசீர்வாதத்தில் தாய் தந்தை ஆசீர்வாதத்தில் எந்த காயமும் இல்லாமல், எந்த சங்கட்டமும் இல்லாமல், எந்த விமர்சனம் இல்லாமல் இது வரைக்கும் மொத மொத இப்போ ஒரு பேட்டி கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி இந்த நகர்த்தி கொண்டிருக்கு. ஸோ ஒரு டேரக்டர் அதான ஒரு மிகப்பெரிய வெற்றி சார், ஃபஸ்ட்டு அதான ஒரு வெற்றி. ஆமாம், தயாரிப்பாளர் ஆகிறதுல எப்படி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னா அதற்கான பிளான் பண்ணிக்கிட்டேன். என்னை யாரும் கழுத்தை பிடிச்சி படம் டேரக்ட் பண்ணுறாரு சொல்ல, நான் தான் தயாரிக்கிறேன், நான் தான் பையனுக்காக பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் அதுக்கு தயார்படுத்திக்கிட்டேன். ஓகே, எந்த இடத்துலையும் வண்டி நின்றக்கூடாது அப்படின்னு. இயக்குகிறது என்பது என்ன, நிறைய படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தபொழுது கூட டே நைட்டு இந்த ஃப்ரீ டைமில் 7 to 10 நடிச்சுக்கிட்டு இருந்தோம்மா எல்லோரும் ஃப்ரீயாக தான் இருப்பான், அந்த டைம்லாம் கதை உருவாக்கி கதை ரெடியாக வச்சுட்டோம். இசை என்பது எப்பப்போல்லாம் ஓய்வு கிடைக்கப்பட்டதோ அப்போல்லாம் நான் கம்போஸ் பண்ணி அந்த சாங்கை ஸோ ஒவ்வொரு எடுத்துக்கிட்டு ரெடியாகிற பொழுது அந்த 4 மாதம் அந்த 5 மாதம் ப்ராப்பராக டைம் மேனேஜ் பண்ணி சூப்பராக பண்ணி இயக்குனராக ஒரு காலத்தில் வேலை செய்தோம், தயாரிப்பாளராக வைக்கிறோம், ஸ்பாட்டில் ஒன்லி டைரக்டராக மட்டும் இருந்தோம், அவ்வளோதான். இப்போ அடுத்து தொடர்ந்து படங்கள் டைரக்ட் பண்ணுறீங்களா இல்லை இடையில கொஞ்சம் கேப் விட்டு நடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன்? இன்னைக்கு நிகழ்வு இப்படி, நாளைக்கு நிகழ்வு எப்படியோ இறைவன் கையில். இப்போ செட்டில் வந்து அப்பா எப்படி இருப்பார்? இங்கே இருக்கிற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டா அப்படி இல்லை ஜாலியா எப்படி என்ன மாதிரி இருப்பார்? ஜாலியாக தான் எல்லாருமே ஒர்க்கும் வாங்குவார், அதுதான் எல்லாருமே லவ் பண்ணிட்டு திருப்பி வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருக்கிறது. அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன இவந்தோ இருக்கிறதுல செம்ம எமோஷனல் சீனும் எடுத்தாங்க, அந்த டைம்ல எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்.
யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படியே கண்டினியூவாக. அப்போ அப்போ வந்து டீச்சர் மாதிரி கம்முனு இருங்கன்னு சொல்லிட்டு அவரே சிரிச்சிருவார். சொல்லிட்டு இருக்கும் அவரே சிரிச்சிருவார். அது ஒரு நல்லா. அப்பா அவங்களை கண்டிப்பாக இருப்பாரா இல்லை பையங்கிறதுனால ஒரு சின்ன ஏதாவது அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் இல்லையா இல்லை பரவாயில்ல தம்பி அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? இல்லை அவருக்கு எதுவுமே கண்டுக்காமல் இருக்கனால தான் பயமாகவே இருக்கும். எப்பயுமே அலர்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். சொல்லிட்டா கூட நம்ம அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். எதுவுமே சொல்லலை. ஒரு வேளை கரெக்டாக போகிறோமா இல்லை தப்பாக போகிறோமா அதுக்கு ஒரு மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும். இல்லை நடிப்புன்றது இப்போ விஷயம் என்பது என்னென்னா, தம்பி சமுத்திரகனி இவனுடைய ஸ்டஃப் தெரியும், இவனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும், எல்லோரும் தான் மெனக்கிடுவாங்க. எல்லாம் கேட்கலாம், ஏங்கண்ணே பையன் இப்படி இருக்காரு, யார்ட்டையாவது பெரிய இயக்குநர்கள்ட்ட கொடுத்துடலாமே. பெரிய இயக்குநர்கள் யார் வீட்டில் உட்காந்துட்டு பால்கனியில் உட்காந்துட்டு ஈவினிங் காஃபி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களா? அது ப்ராக்டிக்குன்றது வேறு. இங்கே நாம் உயரணும்னா நாம் தான் சிந்திக்கணும். இந்த ஓவரால் இந்த படத்தினுடைய கண்டென்ட்டே நான் என் மகன் வரணும்னா நான் தான் உழைக்கணும், நான் தான் சிந்திக்கணும். எனக்காக யாரும் சிந்திக்க மாட்டாங்க. என் தந்தை சிந்திக்கலாம், அவர் கிடையாது. இவனுக்காக யாரும் சிந்திக்க மாட்டாங்க. சிந்திக்கணும் எதிர்பார்க்கக்கூடாது, நான் தான் சிந்திக்கணும், இல்லை அவன் சிந்திக்கணும். இது வாழ்க்கை, இது யதார்த்தம். இந்த அவசரமான உலகத்தில் அவன் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றுறதே பெரிய சேலஞ்சாக இருக்குது. சில பேர் அதையும் காப்பாற்ற முடியாமல் கடலில் போய் ஓரமாக உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்க குப்பர் படுத்துக்கிட்டு. ஆக அதனால் இங்கே யார் மீதும் பழி போக்குவதுக்கான விஷயங்கள் கிடையாது. இது வந்து நம்ம குடும்பத்திற்காக நம்ம பையனுக்காக எடுத்தோம். அதனால் மணியார் குடும்பம். சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு ரேப்பிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி, உங்ககிட்ட ஒரு ஃபைவ் கொஷின், அவங்ககிட்ட ஒரு ஃபைவ் கொஷின், எப்படினா லைக் உங்களை பற்றி அவங்கக்கிட்ட, அவங்களை பற்றி உங்ககிட்ட, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ யார் ஃபஸ்ட்டு? உங்கள் பையனோட ஃபேவரட் காமெடியன்? அவர் உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்? இனிமே தான் இந்த படம் வெற்றி அடைஞ்சுன்னா அதில் ஏதாவது நான் எங்கள் அப்பா நல்லா ஒர்க் வாங்கியிருக்கிறான்னு சொன்னேன்னா அதான் கிஃப்ட். இது வரைக்கும் எந்த கிஃப்ட்டும் வாங்கி கொடுக்கல. நான் தான் அவனுக்கு அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். ஏன் இப்படி பண்ணிட்டீங்க? ஆமாம் ஆமாம். அவன் அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தா இப்போ இது இவ்வளோ இப்போ இதுக்கு மேலே இப்படி ஓப்பனாக சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். நான் என்னென்னா, ஒரு இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டான், அரியஸ் வைக்காமல் பாஸ் ஆனால் அதெல்லாம் கிஃப்ட்டு தானே. சுய ஒழுக்கமாக இருக்கான், அது கிஃப்ட்டு தான். அறியாமல் கரெக்டாக உடம்ப லவ் பண்ணுறான், இது விஷயங்கள் தான். கரெக்ட். நைட் ஆனால் வீட்டில் வந்து தூங்கிடுறான், எங்கள் வீட்டில் தூங்கிடுறான். ஆமாம். வெளியூருக்கு ஃபாரின் போகிறேன், டூர் போகிறேன், ஆக போன்ற எங்கேயும் போக மாட்டேங்கிறான். ஆமாம். எப்போ பார்த்தாலும் வீட்டிலே ஒர்க்கு முடிஞ்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணுறான், டான்ஸ் கிளாஸ் போனால் வீட்டில் வந்துடுறான். இதெல்லாம் கிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய கிஃப்ட் சார். ஆமாம். இப்போ அப்பா பற்றி உங்ககிட்ட க்வெஸ்சன் சார். அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபில்ம் ஆன் ஸ்க்ரீனா மலபார் போலீஸ். அந்த அப்பா யாரோட யார்கிட்டலாம் ஏடியா வர்க் பண்ணியிருக்கார்? வாசு சார். இன்ன ஒருத்தர் சந்தானம் மணிவாசர் சார். சரி விடு, பேர் தான். அப்பா நடிச்ச படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது தனி வரும். அந்த அப்பா கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பஞ்சுவாலிட்டி. பஞ்சுவாலிட்டி எப்பவுமே சீரியஸான சிச்சுவேஷன்ல ஈஸியா ஹேண்டில் பண்ணாரு, சர்ச்சிட்ட ஹேண்டில் பண்ணாரு. அது ரொம்ப பிடிச்சது. அப்பாவோட ஆக்டிங்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு சின்ன விஷயம், ஆனா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்ல உங்களுக்கு. அவரோட யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பட் அதுக்கேற்ற மாதிரி டெலிவரி தான், டைலாக் டெலிவரி. அப்பா லென்த்தாக பேசிக்கிட்டே போவார், அந்த என்ன சொல்கிறது, ஒரு பிசர் இல்லாமல் பேசிகிட்டு இருப்பார். அது இன்னும் ட்ரை பண்ணாலும் வரமாட்டேங்குது. ஆ இல்லை, அவர் ரியல் லைஃப்பில் அப்படி தான் பிசிறுத்துட்டாமல் பேசிகிட்டு இருக்காரு. அப்பா உங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட்? எனக்கு கொடுத்ததே கிஃப்ட் தானே. மாற்றி மாற்றி இப்படி பேசிக்கிறீங்களே. உன்னைய கொடுத்த கிஃப்ட்னா அது உங்கள் அம்மாவுக்கு கிஃப்ட்டுடா, நீ எப்படி உனக்கு கிஃப்டாவே? அப்பா உங்களுக்கு கொடுத்த ஏதாவது கிஃப்ட் இல்லை, இந்த சென்ஸ் ஏதாவது ப்ரெசன்ட், பர்த்டே ப்ரெசன்ட் அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது அதுக்குதான் இது பண்ணது.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சும்மாவும் வந்துடக்கூடாது ஆன் ஸ்க்ரீன். அதுக்கு தேவையான பில்டு, பாடி பாடி வைஸ்லேருந்து ப்ரொஃபைல் வைஸு, டான்ஸு, ஃபைட்டு, அதுக்கும் நம்ம கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிட்டு வரலாம், ப்ரொஃபஷ்னலாகவே பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு. சார் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் எங்களுக்காக இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு, இவ்வளோ நேரம் பேசினதுக்கு. வணக்கம். தம்பி ராமையா, என் மகன் உமாபதி, மணியார் குடும்பம் என்ற ஒரு கதையை எழுதி இசைத்து பாடல்களும் எழுதி இயக்கியிருக்கோம். கூட எனது தங்கை தேன்மொழியோடு சேர்ந்து இதை தயாரிச்சிருக்கிறோம். இந்த படம் நிறைவு பெற்ற நிலையில் வந்திருக்குது. முதல் முதலாக பப்ளிக்கு இந்த சினிமா விகடன் மூலமாக நாங்கள் தொடர்பு கொள்கிறோம். சினிமா விகடன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்.